மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 7897 வாக்குகள் பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வெற்றியை இங்கே கொண்டாட இருக்கிறோம், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்திய ஜனநாயகத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் மகாத்மா காந்தி முதல் இன்று வரை ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்தலை நடத்தி யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு மரியாதைக்குரிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 90 விழுக்காடுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சாதாரணமாக ஒரு உறுப்பினராக இருந்து வட்டார தலைவராக இருந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்து மாவட்ட தலைவராக இருந்து மாநில துணை அமைப்புகளிலிருந்து மாநில பொதுச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் மாநில தலைவர்